Hi friends, welcome to Banu Samayal. இன்னைக்கு நான் செய்ய போறது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் friends. நீங்க இப்ப நான்வெஜ் செஞ்சாலும் ஆயில் நிறைய சேர்க்காதீங்க. கொழுப்பு இல்லாம மட்டன் சிக்கன் வாங்கினாலும் கறி வேகும் போது அதுல உள்ள கொழுப்பு ஆயிலா வெளியே வரும். அதுவே போதும், குழம்பு நல்ல டேஸ்டா வந்துடும். சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருள் சிக்கன் அரை கிலோ, வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி ஒன்று, மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பாதி துருவிய தேங்காய். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்ய ஒரு துண்டு இஞ்சி நல்லா சுத்தம் செஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பத்து பல் போடு, ஏலக்காய் ரெண்டு, ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாதி துருவிய தேங்காயும் மிக்சி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சி வச்சுக்கோங்க. மல்லி, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னு கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேருங்க. ஆயில் சூடானதும் வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, மல்லி, புதினா, மிளகாய் எல்லாம் சேர்த்து கிளறி விடுங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் எல்லாம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் மணக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சிக்கனை சேர்த்துட்டு வத்தல் பொடி ஒரு ஸ்பூன், உப்பு தேவைக்கு போட்டு சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. சிக்கனும் நல்லா வதங்கி உப்பு காரம் பிடிக்கட்டும். நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிக்கன் வதங்கும் போது வத்தல் பொடி சேர்த்தா குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இடையிடையே கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மசாலா பொடியும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு பாருங்கள், உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்லையே 20 நிமிஷம் இருந்தால் கறி நல்லா வெந்து குழம்பும் தயாராகிரும். இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.